கடந்த பத்து வருடங்களில் காங்கிரஸ் வாங்கின தொகுதிகள் இருக்குல்ல அதை விட நாங்கள் இந்த வருடம் இரநூத்தி நாற்பது வாங்கியிருக்கோன்னா அது கூடுதலாக தான் இருக்குது உண்மையிலேயே வளர்ந்திருப்பது யார் தேய்ந்திருப்பது யார் அப்படிங்கிற கேள்வியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேள்வியாக கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டை பற்றியும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருப்பதும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் நிதிஷ்குமார் அவர்கள் என்ன சொல்ல போகிறாங்க அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கும் பதில் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு கடந்த பத்து வருடங்கள் சும்மா ட்ரைலர் தாமா இனிதான் மெயின் பிக்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி மோடி சொல்லியிருப்பது எதன் அடிப்படையில் மறுபடியும் புது ட்விஸ்ட்டுடன் இந்திய அரசியல் களம் என்ன அப்படிங்கிறதையும் அடுத்ததா நம்முடைய பேங்கிங் செக்டாரில் நடந்த முக்கியமான மீட்டிங்கில் நம்முடைய ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் அது குறைக்கப்படாமல் ஜிடிபியினுடைய ஃபோர்காஸ்ட்டை மட்டும் அதிகப்படுத்தி இருக்கிறார்களே அதனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் இந்தியாவினுடைய எலெக்ஷன் அந்த ரிசல்ட் டேயை யாரும் மறந்திருக்க மாட்டீங்க அதுவும் குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க அது ஒரு தருணமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒன்று அவங்களுடைய பங்கு சடார்னி உயர்ந்திருக்கும் அப்படி இல்லைனா சடார்னி தாழ்ந்திருக்கும் அது இரண்டுமே நடக்கும் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு டைமில் ஆனால் இந்த முறை நடந்தது சடார்னி தாழ்ந்தது அப்படிங்கிறது தான் ஆனால் மறுபடியும் அதனுடைய அந்த பிக் பாயிண்ட்டுக்கெலாம் வர ஆரம்பிச்சிருக்கு வந்துக்கிட்டே இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க ஸோ நிறைய என்எஃப்ஓ பற்றி பார்த்துருக்கோம் இதுலேயும் ஒரு குறிப்பிட்ட ஒரு என்எஃப்ஓ டாடா ஏஐ லைஃப்பினுடைய மிட்கேப் மொமெண்டம் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது தான் இந்த மிட்கேப் மொமெண்டம் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறது ஃப்யூச்சராக வரக்கூடிய அந்த லார்ஜ் கேப் ஃப்யூச்சர் ஹீரோஸ்க்கு முன்னாடி போய் நீங்கள் என்ன செஞ்சிருங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க ஏன்னா அது ஒரு மிட்கேப் ஃபண்ட் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அப்போ மிட் கேப்பில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் அதுவும் ஃபர்ஸ்ட்டு ஐம்பது இடத்துல இருக்கக்கூடிய கம்பெனிகளில் நம்முடைய ஃபண்ட் அப்படிங்கிறது ஐந்து வருடங்கள் லாக்கிங் பீரியடில் இன்வெஸ்ட் செய்யப்படும் ஒரு பகுதி அப்படிங்கிறது இன்வெஸ்ட் செய்யப்படும் இதுக்குன்னு தனியாக ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது இந்த மிட்கேப் மொமெண்டம் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்குறதுல இரண்டாயிரத்தி பதினாலில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அது ஒரு பன்னிரெண்டு மடங்கு அதிகமாக இப்போ நமக்கு பணம் கிடைத்திருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மிட்கேப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கேப் மாதிரி அதிக ரிஸ்க்கும் கிடையாது லார்ஜ் கேப் மாதிரி ரிஸ்க் இல்லாமல் அப்படின்னும் இல்லை ஸோ மிடிலா நம்முடைய ஃபண்ட் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிட்கேப்ல இருக்கு டாடா ஏஐ லைஃபினுடைய சால்வென்சி ரேஷியோ அப்படிங்கிறது ஒன் எயிட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஸ் ஆஃப் தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய நிஃப்டி மிட்கேப் ஒன் ஃபிஃப்டி மொமெண்டம் ஃபிஃப்ட்டி

அவர்களும் மோடி அவர்கள் வந்து அரசமைப்பதற்கான அந்த ஒரு ஆயத்த நடவடிக்கை எல்லாரும் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும் குடியரசு தலைவருடைய அனுமதியும் கிடைத்து விட்டது நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அவர் அடுத்த பிரதமராக பதவி ஏற்க போகிறார் நேரு அவர்களுக்கு பிறகு மூன்றாவது முறையாக இந்திய நாட்டில் அடுத்த பிரதமர் அப்படிங்கிறது மோடி அவர்கள் தான் அப்படிங்கிற அசைக்க முடியாத ஒரு சாதனையை சின்னதா அசைத்து பார்த்திருக்கிறார் அப்படிங்கிற பல பிரம்மாண்டங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கு எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் கடந்த பத்து வருடங்கள் ஆட்சியில் இல்லாத காங்கிரஸ் இந்த பத்து வருடங்கள் இந்த ஆளும் கட்சிக்கு எதிரான மக்களுடைய அதிருப்தியும் கடந்து நூறு இடங்களை கூட பிடிக்க முடியாமல் போனது காங்கிரசனுடைய வீழ்ச்சியை காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் சொன்னது பெரிய அப்ளோச இருந்தாலும் அந்த இடத்துல குறிப்பிடப்பட வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு காங்கிரஸ் கட்சி அவங்களுடைய தவறுகள் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட்டால் அடுத்த எலெக்ஷன்லையாவது என்ன செய்யலாம் நிச்சயமா இவர்களை வீழ்த்தி மறுபடியும் அவங்க இந்தியாவை ஆட்சி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு மறுபடியும் மறுபடியும் அவங்க செய்யக்கூடிய தவறுகள் இந்த முறை அவங்களுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு தனியாக கிடைத்த அந்த சீட் வெறும் தொண்ணூத்தி ஒன்பது என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று தேர்தல்களுமே காங்கிரஸ் கட்சி மொத்தமாக வாங்கின அந்த சீட்டுகளை விட அதிக சீட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க பிடிச்சிருக்கோம் இதுதான் எங்களுடைய வளர்ச்சியாக நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசுறாங்க இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு ஆட்சி மாற்றம் இருக்கும் புள்ளி வச்ச இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்த அரசியல்வாதிகளானாலும் சரி நிறைய யூடியூபர்ஸ் ஆனாலும் சரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையாக அவர்கள் பார்த்தது பிஜேபி முதல் முறையாக அவங்க ரொம்ப பெரிய அளவு பலம் இல்லாமல் ஆட்சி அமைக்க போறாங்க ஸோ இவங்களுடைய ஆட்சி நிலைக்க வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் ஆனால் இங்கே கவனிக்கப்பட வேண்டியது இப்போ இவங்களுடைய கவுண்ட் அப்படிங்கிறது முன்னூத்தி மூணா உயர்ந்து விட்டது டூ செவன்டி ஃபோர்ல இருந்து மறுபடியும் ஒரு இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பது பேருக்கு அதிகமாக கூடுதலாகவே இருக்கிறார்கள் என்பது புள்ளி வச்ச இந்திய கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அப்படின்னு சொன்னவங்க அடுத்ததா பேசவே முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் நாம் உணர வேண்டியதுதான் சரி அப்போ எதிர்கட்சியாக இருந்து அவங்க என்னெல்லாம் செய்ய போறாங்க அப்படிங்கிறது இனிமேல் மக்கள் பார்க்க வேண்டும் அப்போ பார்க்கும் போது இவங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் அடுத்தா வெளிநடப்பு செய்யாமல் சில பல சட்டங்கள் உருவாக்கப்படுகிறது என்றால் அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அந்த தருணம் மக்களுக்கான அந்த அரசாக எதிர்கட்சியாக அவர்கள் இருக்க வேண்டியது இது எல்லாமே எதிர்கட்சியும் எதிர்கட்சியினுடைய கூட்டணி அப்படின்னு சொல்லி புள்ளியச்சி இந்திய கூட்டணி இருக்கு பார்த்தீங்களா அது பிளவுபடாமலும் இருக்க வேண்டும் ஆம் ஆத்மி கட்சி ஆல்ரெடி இந்த புள்ளி வச்சி கூட்டம்ல வெளியில் வெளியில வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி அவர்கள் ராகுல் காந்தி கூட கொஞ்சமா உரசல்ல தான் இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகிறது இன்னைக்கு கூட தோல் அவர்களை ஓரமாக உட்கார வைத்தார்கள் நிற்க வைத்தார்கள் அப்படிங்கிற ஒரு ஃபூட்டேஜை வெளியிட்டு பாஜக காரங்க சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் ஒருபுறம் இருக்கும் போது கடைசியாக காங்கிரஸ் ஒரு இரநூத்தி நாற்பது சீட்டை எப்போ வின் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பாஜக காரங்க கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு பிறகு காங்கிரஸால ஒரு இரநூத்தி நாற்பது சீட்டை கடந்து வரவில்லை அப்படின்னு சொல்ற புள்ளி விவரங்களையும் பாஜக சார்பில் நிறைய பேர் அடுக்கி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொல்லிட்டாங்க நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க உங்க கூட நாங்கள் நிற்போம் சொல்லிட்டார் மோடி அவர்களுக்கு ஒரு விஷன் இருக்கு அந்த விஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அவருடைய முடிவெடுக்கும் தன்மை எங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால கண்டிப்பா உங்களுடைய முடிவுகளுக்கு நாங்கள் துணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த பக்கம் நிதிஷ்குமார் அவர்கள் ஏ அவர் கண்டிப்பா உரண்ட இழுப்பாருப்பா ஒரு பக்கம் பிஜேபி அடுத்ததா காங்கிரஸ் மறுபடியும் பிஜேபி இப்போ வந்து அவர் வெளியில போயிருவார் பாரு அப்படின்னு சொன்னா கூட பனிரெண்டு எம்பியை வச்சுட்டு அவர் வெளியில போனாலும் பிஜேபிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதால் எந்த அளவுக்கு நிதிஷ்குமார் அவர்கள் பிஜேபி கூட இணக்கமாக செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அவர் இணக்கமாக செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கின்றன அப்போ அவங்களுக்கு தேவையான இலாக்காக்களை அவங்க எடுத்துக்கொள்வார்கள் அவங்க கேட்பாங்க பாஜகிட்ட கேட்பாங்க நான் இவ்வளவு எம்பி அவனுக்கு தாரேன் எனக்கு இந்த இலாக்கா தான் நிதித்துறை கண்டிப்பாக கொடுப்பாங்களான்னு தெரியல ரயில்வே துறை கேட்டு பார்த்துருப்பாங்களா இருக்கும் பாதுகாப்புத்துறை அடுத்து விவசாயத்துக்கான அந்த இலாக்கா இதெல்லாமே இவங்க கேட்பாங்க முக்கியமான இலாக்காக்களை எங்கள் பக்கமே நாங்கள் வைத்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி பாஜக சொல்லியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன சோ இதெல்லாம் அடிப்படையாக நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு மோடி அவர்கள் என்ன சொல்றாங்க தமிழ்நாடு பக்கம் அவருடைய ஸ்பீச்சை திருப்புறார் அப்படி திருப்பி தமிழ்நாட்டுல இதுவரையிலும் பாஜக அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுல வளர்ச்சி அடையாமல் இருந்தது ஆனா இப்போ எங்களுடைய வளர்ச்சியை நான் கண்கூட பார்க்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படி இல்லைன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல்ல அங்க நாங்க எப்படி வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது இப்போதே எனக்கு தெரிய ஆரம்பித்திருக்கிறது என்கிற அந்த தகவலையும் சேர்த்து சொல்லியிருப்பதால் என்னையா தமிழ்நாட்டுக்கு அடுத்ததா மோடி அவர்கள் பார்வை குறிவைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கமாக திராவிட கட்சிகள் இது பெரியார் மண் என்னானாலும் சரி பாஜகவை காலுஞ்ச விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் இந்த பக்கமாக அதற்கு எதிராக கருத்துக்கள் எல்லாமே பதிவு பண்ணிட்டு வராங்க கடந்த பத்து வருடங்கள் சுமார் ட்ரெய்லர் தான் இனிதான் மெயின் பிக்சரை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் சொன்னதற்கும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் நிதிஷ்குமார் அவர்கள் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய பவன் கல்யாண அவர்கள் இப்படின்னு சொல்கிற நிறைய பேருடைய ஆதரவுடன் மோடி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஒருவேளை மறுபடியும் எல்லோரும் ஓகே சொல்லி அந்த சட்டங்கள் எல்லாமே வந்துருமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற டிபேட்டை இப்போவே நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்காங்க அது பொது சிவில் சட்டமாக இருக்கட்டும் இல்ல பாஜகவினுடைய பிஓகே பிளான் இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா என்ஆர்சி இருக்கட்டும் மறுபடியும் தூசு தட்டப்படுமோ அப்படிங்கிற கேள்வியும் உதயமாக இருக்கிறது இந்த கேள்வியெல்லாம் இப்படி இருக்கும்போது முக்கியமான ஒரு மீட்டிங் அதுவும் நம்முடைய நிதி கொள்கை மீட்டிங் அப்படின்னு சொல்லலாம் மானிட்ரி பாலிசி கமிட்டி எம்பிசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மானிட்ரி பாலிசி கமிட்டி இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெப்போ விகிதத்தில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக கனடாவா இருக்கட்டும் அமெரிக்காவா இருக்கட்டும் இன்னும் சில முக்கியமான ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய சென்ட்ரல் பேங்க் இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இன்ஃபிளேஷன் கம்மி ஆயிருச்சு எனவே வட்டி விகிதத்தை நாங்கள் கம்மி பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க பட் இந்தியா அந்த வட்டி விகிதத்தை கம்மி பண்ணல அதற்கு பதிலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி குரோத் அப்படிங்கிறதுக்கான ப்ரொஜெக்ஷனை செவன் பாயிண்ட் டூவாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க முதல்ல இது செவன் பெர்சன்டேஜாக இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸோ ஜிடிபி செவன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டை இல்லாட்டி நிதித்துறையிடம் அளவுக்கு திட்டங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே டெவலப் பண்ண போகிறோம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணும்போது ஆக்சுவலாக ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அர்பன் ஏரியா ரூரல் ஏரியா அப்படின்னு சொல்லி இதற்கான தனிப்பட்ட பிளானை வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாக இருக்கிறது ஸோ நம்முடைய ஜிடிபி அந்த ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது செவன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜாக இருக்கும் போது நம்ம கவனிக்கப்பட வேண்டியது ஃபுட் இன்ஃப்லேஷன் அப்படிங்கிறது தான் இந்த ஃபுட் இன்ஃப்லேஷன் அப்படிங்கிறது சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ்லேருந்து இப்போ செவன் பர்சன்டேஜாக உயர்ந்திருக்கிறது ஸோ ஜிடிபி அங்கே உயர்து அப்படின்னு சொல்லிடுறத விட இங்கே ஃபுட் இன்ஃப்லேஷன் அப்படிங்கிறதும் உயர்ந்திருக்கிறது அடுத்ததாக நமக்கு ஹார்வெஸ்ட் இல்லாட்டி அந்த மன்சூன் டைம்லாம் வந்து இங்கே நடக்கக்கூடிய நம்முடைய விவசாயம் எப்படி நடைபெறுகிறது அதற்கு தகுந்தது மாதிரியான ஃபுட் இன்ஃப்ளேஷன் அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனா இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன் செவன் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதல் தான் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஃபோர் பாயிண்ட் எயிட் த்ரீயா இருந்திருக்கு அது கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு அதாவது ஃபோர் பாயிண்ட் எயிட் ஃபைவ்ல இருந்து ஃபோர் பாயிண்ட் எயிட் த்ரீயாக ஆக மாறி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸோ பல நாடுகளில் வளர்ச்சியே இல்லை இல்லாட்டி இவ்வளோ பர்சன்டேஜ் தான் வளர்ச்சி இல்லாட்டி நெகட்டிவ் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு மத்தியில் இந்தியாவினுடைய வளர்ச்சி அபரிவிதமாக தான் இருக்கு இந்தியாவினுடைய புதிய ஒரு அரசாங்கத்துக்கு பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு தினங்களுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டோம் மறுபடியும் அதே அரசாங்கம் தான் ஆட்சி அமைக்கிறார்கள் அதே கட்சி தான் ஆட்சி அமைக்கிறது அப்படின்னா அவங்களுடைய ஃபாரின் பாலிசியில பெரிய மாற்றங்கள் ஒன்றும் வரப்போகிறது கிடையாது அந்த ஃபாரின் பாலிசியை விட இப்போ கூட்டணி கட்சிகளையும் சேர்ந்து அவங்க இந்த ஃபாரின் பாலிசி ஓகே தானா அப்படிங்கிற சம்மதத்தை வாங்க வேண்டியதாக இருக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்கட்சி இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா எதிர்க்கட்சியாக இல்லை எதிர்கட்சியினுடைய கூட்டணி அப்படிங்கிறது இருக்கு அந்த கூட்டணியை விட்டு நிறைய கட்சிகள் கலண்டு போகாமல் இருந்தால் நிச்சயமாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒப்போசிஷன் அப்படிங்கிறத இப்ப இருக்கக்கூடிய ஆளும் கட்சி ஏன்னா இரநூத்தி நாற்பது பிளஸ் கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொல்லும் உண்மையிலேயே இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு இந்த அஞ்சு வருடங்களை இந்த இரண்டு கட்சிகளும் ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் ஆளும் கட்சி கூட்டணியும் எதிர்கட்சி கூட்டணியும் நினைத்தார்கள் என்றால் நடக்கும் அரசியல் ஈகோக்கள் நீயா நானா நான் பெருசா நீ பெருசா இப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா இந்த அஞ்சு வருடங்கள் உலகத்துக்கே ரொம்ப முக்கியமான அஞ்சு வருடங்கள் ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் ஹமாஸ் போர் அடுத்ததாக வரக்கூடிய அமெரிக்க எலெக்ஷன் இது எல்லாமே சேர்ந்து அடுத்த அஞ்சு வருஷத்துக்கான பிளான இந்தியா போட வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது இது கூடவே இந்தியா சமாளிக்க வேண்டிய சீனா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்கிற எல்லை பிரச்சனைகளும் இருக்கிறது இதெல்லாம் தாண்டி எப்படி இந்த அரசாங்கம் ஜொலிக்க போகிறது இல்லை உண்மையிலேயே இந்த அரசாங்கம் ஜொலிக்கவில்லை இதெல்லாம் தப்பு தான் இதெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் ஃப்ராட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் எப்படி ப்ரூஃப் பண்ண போறாங்க பார்க்கலாம் அடுத்த ஐந்து வருடங்கள் கண்டிப்பா நமக்கு கண்டென்ட் இருக்கு அரசியல்வாதிகள் என்ன செய்றாங்க அப்படிங்கறதையும் பார்த்தலாம் அதற்கு அரசியல் சதரங்கம் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பா சீக்கிரமா வந்து அரசியல் சதரங்கம் பக்கம் நான் முதல்ல சொன்ன மாதிரி டாடா லைஃப் என்எஃப்ஓ மிட் கேப் மொமெண்டம் இண்டெக்ஸ் ஃபண்டினுடைய கூடுதல் டீடைல்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்திக்கோங்க பதினஞ்சு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அதனுடைய எண்டு டேட் என்பதும் குறிப்பிடத்தக்கது டாடா எமர்ஜிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற ஃபண்ட் ஒரு பிளாக் ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த மிட் கேப் மொமெண்டம் ஃபிஃப்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறதும் நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா டாடாவினுடையது அப்படிங்கிறதுனால தான் மேலும் விவரங்களுக்கு லிங்கை பயன்படுத்திக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்